அப்படி அது உடந்தே ஸ்கூலுக்கு போனோம் ஜோளி மாட்டிக்கிட்டு உடம்புல என்ன தினமாதிரி இருக்கும் குறுக்குறேவும் சிப்ஸு லேஸு பர்கரு காதல் லவ்லாம் அது நான் அந்த காலத்தில் யாருக்கும் அந்த காலத்தில் காதல் லவ் பாசம் அந்த காலத்து பாசம் தான் அவங்களுக்கு லவ் இந்த காலத்தில் அந்த பாசத்துக்கு லவ்வுன்னு பேர் வச்சிட்டாங்க பாசத்துக்கு லவ்னு வச்சதுனால இது எதே எதுக்கு லவ்வுன்றதே தெரியாத போயிடுச்சு இப்போ உதாரணத்துக்கு ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி பாசம் ஒரு அப்பா அம்மா பாசம் புரியுதுங்களா ஒரு நண்பன் பாசம் அது எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தை பாசன்றது அப்படியே இங்கிலீஷில் லவ்வுன்னு வச்சதுனால லவ்வுன்னு வச்சதுனால எல்லாமே தப்பாக மாறி போச்சு புரிதானா பாசம் வந்து எல்லாத்துமேலே வரும்ண்ணா பாசம் அந்த காலத்தில் இல்லை மனிதனில் எல்லா மிருகத்துக்கும் பாசம் வரும் புரிதானா அதை நம்ம பிரித்து பார்க்குறது பிரித்து பார்த்தோன்னா அது தப்பாகிடும் பிரிக்கவே கூடாது பாசம் பாசமாக விட்டுருணும் சரிண்ணா இந்த காலத்து பசங்க எல்லாம் மிஸ் பண்ணுறாங்கண்ணா அதுவும் ஃபோன் வந்துச்சு முடிஞ்சிச்சு லைஃப்பு சரியானா ஆனால் இவங்களாம் இந்த வளர்ச்சின்றது ஒன்று இல்லாத இருந்தால் மக்கள் நல்லா இருந்திருப்பாங்கண்ணா உழைச்சி வாழ்ந்துருப்பாங்க புரிதண்ணா உழைப்பு இவ்வளோ மக்கள் இருக்காங்களே புரிதாண்ணா இவ்வளோ மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க எல்லாம் இவ்வளோ பில்டிங்கு எந்தளவுக்கு ஜாஸ்தி ஆகிடுச்சா உழைப்பு கம்மியாகிடுச்சுண்ணா உழைப்பு ஒரு உடல் உழைப்பு இல்லை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிலோமீட்டரு பாஞ்சு கிலோமீட்ரு போனோம் ஸ்கூலுக்கு குறைஞ்சபட்சம் எட்டு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் நடந்தே ஸ்கூலுக்கு போனோம் ஜோளா போய் மாட்டிக்கிட்டு போகும்போது நெல்லிக்காய்ச்சிக்கிட்டு அந்த விளாண்டுக்கிட்டு அப்படியே அது ஒரு சந்தோஷம் நான் அதெல்லாம் கிடைக்காதுண்ணா இப்போ இப்போ என்னென்னா ஆனால் ஒன்றா காலைல ஏஞ்ச உடனே டக்கு டக்கு டக்குன்னு சாக்ஸை பண்ணிக்கிறேன் பிள்ளையத்துக்கு பேகத்துக்கு பையில மாட்டுறாங்க தூக்கி சீட்டில் வைக்கிறாங்க தூக்கிட்டு போய் வாசலில் விட்டுறாங்க அவ்வளோதான் புரிதுங்களா இன்றைக்கெல்லாம் ரூல்ஸு நிறையா அது வேஸ்ட்டுண்ணா இப்போ இருக்கிற லைஃப்பெலாம் அப்போ இருந்தால் ஜாலி இன்னைக்கு பாக்கெட்டில் பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் கூட அது சந்தோஷம் இல்லை அப்போல்லாம் அஞ்சு காசு பத்து காசு கேட்டு வாங்க அது கொடுத்தாலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் புரிதண்ணா அதே மாதிரி இப்போ இருக்கிற பசங்களை நடக்கணும்ண்ணா எந்தளவுக்கு நடக்கணும் பேச உடனும் விளாட உடணும் ஃபோனு டிவி இந்த நிறையா இந்த ஆடம்பர லைஃப்லாம் நிறுத்தணும்ண்ணா பசங்களை எந்தளவுக்கு எந்த அளவுக்கு கூப்பிட்டு எந்த அளவுக்கு கூப்பிட்டு பசங்களை அடுத்த ஜென்ரேஷனில் ரொம்ப கஷ்டம்னா உடம்புல என்ன திரும்ப இருக்கும் குறுக்கு சிப்ஸு லேஸு பர்கரு புரிதா உடம்பு பூரா இதுதான் இருக்கும்